ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டின் நிலைவாசலில்தான் அஷ்டலக்ஷ்மிகளும் குலதெய்வமும் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதனால்தான் நிலைவாசலுக்கு சிறப்பும் மரியாதையும் உண்டு. நிலைவாசலை பராமரிப்பது பற்றி அனைவருக்கும் தெரியும். எப்பொழுதும் நிலைவாசலில் தூசுகளை தங்கவிடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட அந்த நிலைவாசல் வழியாகத்தான் நம் வீட்டிற்குள் துர்சக்திகளும் நல்ல சக்திகளும் வரும். அப்படி வரக்கூடிய அந்த துர்சக்திகளை நாம் எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது துர்சக்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்திருஷ்டி, சூனியம், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கெட்ட அதிர்வலைகள் நம் நிலைவாசலை தாண்டி உள்ளே வரவிடாமல் செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க. இதற்கு தேவகனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் மிகவும் முக்கியம். எலுமிச்சை பழம் இந்த கண் திருஷ்டியையும் துர்சக்திகளையும் விரட்டுவதற்கு பல இடங்களில் வந்து பயன்படுது. அப்படிப்பட்ட அந்த எலுமிச்சை பழம் ஒன்று நமக்கு தேவை. அடுத்ததாக கல்லுப்பு. பொதுவாகவே வீட்டு வாசலில் ஒரு ஓரமாக கிண்ணத்தில் உப்பு நிறைய போட்டு வைத்தால் கண் திருஷ்டிகள் எதுவும் உள்ளே நுழையாது என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பை நாம் இப்படி வைப்பதன் மூலம் அது நமக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். அது என்னவென்றால், இதற்கு இரண்டு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு அந்த இரண்டு அகல் விளக்கிலும் முழுமையாக கல்லுப்பை நிரப்பிக் கொள்ளுங்கள். பிறகு அதன் மீது புள்ளிகளற்ற எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதில் மஞ்சள் தடவி, பிறகு அதன் மீது குங்குமம் தடவி, அந்த இரண்டு பாகங்களாக இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை அந்த உப்பின் மீது வைத்து கொள்ளுங்கள். பிறகு இந்த இரண்டு அகல் விளக்கையும் இடதுபுறம் மற்றும் வலதுபுற வாசல்களில் வைக்க வேண்டும். இப்படி வாசலில் வைத்தால் கண் திருஷ்டி கோளாறுகள், செய்வினை கோளாறுகள், பில்லி, சூனியம், ஏவல், இப்படி எந்த கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டில் நுழையாது, உங்களை அண்டாது. இந்த பரிகாரத்தை வாரம் ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டு நிலைவாசலில் இப்படி வைத்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். பின்னர் ஒரு வாரத்திற்கு இந்த அகல் விளக்கில் இருக்கும் உப்பையும் எலுமிச்சை பழத்தையும் எடுக்க வேண்டாம். மீண்டும் மறுமுறை, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது புதியதாக இதனை செய்து வைக்க வேண்டும். அதாவது உப்பை, அதாவது பழைய உப்பு இருக்கு இல்லையா, அதே நீங்கள் வேறு எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அந்த உப்பை ஓடுற தண்ணியில் கரைச்சிடுங்க. இல்லை அந்த மாதிரி எங்களால் கரைக்க முடியாதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கில் அதை கரைச்சிடலாம். பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இதே போல் வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் புதிதாக செய்து வைத்தால் போதும். இந்த எளிய பரிகாரத்தை செய்வதால் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும். அதாவது கெட்டது இல்லை என்றாலே நல்லது தானாக நடக்கும் என்ற கருத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.